எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு நிறைய விஷயங்களை வந்து. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து மெயினாகவே ஆரம்பிக்கப்பட்டது வந்துட்டு TNSTC, அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் வர்றதுக்கு சம்மந்தமாக தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அதாவது 6200 பஸ் ஊழியர்கள் விரைவில் நியமனம் அப்படின்னு இது வந்து நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. சென்னை நவம்பர் 28 சரிங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ அதை உடனே வந்து நான் உங்களை தெரிவிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 6200 பணியிடங்களை நிரப்பும் வகையில் விவரங்களை சேகரிக்கும் பணி துவங்கியுள்ளது. மொத்தம் வந்து 6000 பணியிடங்கள் நிரப்புறதுக்கான விவரங்களை வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொரோனா ஊரடங்கு முடிஞ்சு தற்போது அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் முழு வீச்சில் இயக்கப்படுகின்றன. இந்த கொரோனா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அரசு போக்குவரத்து கழக பஸ்கள்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து ஓட்டுநர் நடத்துனர் பற்றாக்குறையால் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஓட்டுநர் நடத்துனர் வந்து பணியிடம் குறைவாக வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது குறித்து அதிகாரிகள் கூறியது என்ன, அதாவது சில அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது 20000 மேற்பட்ட அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து கழக பணிமனைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் சீரான இயக்கமும் பராமரிப்பும் பாதிக்கப்படுகிறது. இது குறித்து அரசுக்கு தெரிவித்துள்ளோம். பணிமனைகள் வாரியாக ஓட்டுநர் நடத்தின தொழில்நுட்ப பணியாளர்கள் விவரங்களை சேகரித்து வருகின்றோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 1500 உட்பட 6000 மேலான பணியிடங்கள் காலியாக உள்ளன. முழு விவரங்கள் கிடைத்து காலி பணியிடங்கள் நிரப்பும் நடவடிக்கைகள் ஓரிரு மாதங்களில் துவங்கும் என்று அவர்கள் கூறினார். என்னென்னா, ஸோ இப்போ தான் வந்து உள்ளே வந்துட்டாங்க, அதாவது வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத இப்போ தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இவற்றை எவ்வளோ காலி பணியிடங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரிரு மாதங்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓரிரு மாதம் அப்படின்னா நவம்பர் முடிய போது டிசம்பர் பிப்ரவரி மார்ச், ஸோ இந்த டைமிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கான இதெல்லாம் வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, ஓட்டுநர் நடத்துனர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பணியாளர்கள் ஐடி அதாவது உள்ள அந்த ட்ரேட்மெண்ட்ஸு தென் வந்து எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி ஏஜே, ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இத்தனை நாள் வந்து நம்ம இருந்ததுக்கு ஸோ ஒரு விடிவு காலம் பிறக்கப்போது டிரைவர் கண்டக்டர் அப்படி இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் பணி நியமனம் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வர வர நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.